அம்மா தம்பிக்கு கால் கிடைச்சிட்டா எல்லாருக்கும் மிட்டாய் கொடுங்க இந்தாங்க சரிப்பா சரி நானும் குடுக்குறேன் நீயும் புடி ம் குடுங்க குடுங்க மிட்டாய் குடு நானும் குடுக்குறேன் இந்தாம்மா என் பிள்ளைக்கு கால் கொடுமா ஆயிடுச்சு இதா புடிங்க புடிங்கம்மா சாப்பிடுங்கம்மா இந்தாம்மா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா உள்ள போய் ஐயா வணங்கிட்டு போவோம் சரிண்ணா இந்த கோயிலுக்கு வந்தது எவ்வளவு நல்லதா போச்சுண்ணா நடக்க முடியாது என்ன தேவசாயம் பிள்ளை ஐயா நடக்க வச்சிட்டாரு இதற்கு நான் மட்டும் சாட்சி இல்லை இந்த ஊர் மக்கள் அனைவரும் சாட்சி வளம் தந்து வாழ்வளிக்கும் வேகலமாத ஆலயத்தின் பக்கத்தில் தேவசகாயம் பிள்ளையின் குருசடி உள்ளது சேர நாட்டின் எல்லை பகுதியான ஆரல்வாயமலை காற்றாடி மலையில் கிபி 1752 ஆண்டு கிறிஸ்துவுக்காக இந்த மண்ணில் வீர மரணம் அடைந்த இரத்த சாட்சி தேவசகாயம் பிள்ளை இன்னும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஊரில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபருக்கு தேவசகாயம் என்ற பெயர் நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கிருஷ்ணனின் இப்போதைய பெயர் தேவசகாயம் இவர் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்து விட்டார் அன்றைய கிருஷ்ணன் இன்றைய தேவசகாயம் இவர்தான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் 1999 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 தேதி புதன்கிழமை காலை 7 மணி என்னுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் இப்படி உங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அன்பானவர்களே என்னுடைய பெயர் கிருஷ்ணனாக இருந்தது நாங்கள் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன் 9 கிளாஸ் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு திடீர் என்று காய்ச்சல் வந்தது காய்ச்சல் வந்த பின்பு நாங்கள் மருந்து வாங்கினோம் ஆற்றூரில் இருந்து அதன் பின் என்னுடைய காய்ச்சல் 105 டிகிரியாக இது கூடிக்கொண்டே இருந்தது காரணத்தால் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சென்று அங்கு மருந்து வாங்கினோம் மருந்து வாங்கிய பின்பு காய்ச்சல் மற்றும் வாந்தி எப்பொழுதும் வந்து கொண்டிருந்தது இந்த வாந்தி வந்த பொழுது நாங்கள் இந்துவாக இருந்ததால் ஒரு சில பூஜைகளும் கொடுப்பதில் எங்களுடைய பணியை செய்தோம் பின்பு என்னுடைய காய்ச்சலும் வாமிட்டும் நில்லாத காரணத்தால் மார்த்தாண்டத்திலிருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நாகர்கோவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம் மார்த்தாண்டத்தில் உள்ள மருத்துவமனையிலிருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்யும் பொழுது என்னுடைய பக்கத்தில் 2 பேர் வந்திருந்தால் அவர்கள் உதவியுடன் எங்களால் நடக்கலாம் என்னால் நடக்கலாம் அப்படி இருந்தது பின்பு நாகர்கோவிலிருந்து நாங்கள் மருந்து வாங்கினோம் அங்கு 1 மாதமும் 1 நாளும் இருந்தோம் அங்கு இருக்கும் பொழுது என்னுடைய நோய் எங்கு சென்றாலும் எங்கு மருந்து வாங்கினாலும் என்னுடைய நோயானது கூடிக்கொண்டே இருந்தது அங்கு தங்கிய பின்பு சிறிது சிறிதாக முதலில் என்னுடைய 2 கால்களும் அப்படியே தளர்ந்த நிலையாகிவிட்டது அப்படி ஒரு சில நாட்களுக்கு பின்பு என்னுடைய கழுத்தும் தளர்வதற்கு ஆரம்பித்து விட்டது அப்பொழுதுதான் ஒரு காலரை போடுவார்கள் ஒரு காலர் இடும் பொழுது என்னுடைய கழுத்தானது அப்படியே அதன் மேலே வந்து விழும் அப்படி 1 மாதம் கடைசியாக இருக்கும் பொழுது நான் ஒரு கால் படுத்தேன் என்றால் என்னால் திரும்பி படுக்க முடியாது அப்பொழுது நர்ஸுகள் வந்து என்னை திருப்பி போட்டுவிட்டு பவுடர் போடுவார்கள் இப்படி இருந்த நிலையில் சரி நம்மால் இங்கிலீஷ் மருந்து நாம் கொடுத்தோம் நோய் குறையாமல் இருக்கின்றது ஒரு நாட்டு மருந்தை கொடுத்து பார்ப்போம் என்று என்னை அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு ஒரு மருந்தை தந்தார்கள் நாட்டு மருந்து அந்த நாட்டு மருந்து எடுத்த பின்பு என்னுடைய நாக்கும் வெளியே வந்தது நானும் அன்கான்சியஸ் ஆகிவிட்டேன் ஏதோ ஒரு ரியாக்ஷனாக இருந்தது அதன் பின்பு
அனைவருமே திரும்ப அழுது விட்டு என்னை திரும்பவும் நாகர்கோவில் உள்ள அதி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே ஐசியூவில் ஒரு 15 நாள் வைத்திருந்தார்கள். அவங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னுடைய நாக்கு வெளியே இருந்த காரணத்தால் என்னுடைய சாப்பாடு இந்த லிக்யூட் எல்லாம் என்னுடைய டியூப் வழியாக மூக்கு மூலமாக தான் அனுப்புவார்கள். இந்த நிலையில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் என்னை திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்னை அனுப்பினார்கள் ஆம்புலன்ஸில். அப்படி சென்று அங்கு எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்தார்கள். அவங்களால் முடிந்தது 18 நாட்களாக பல மருத்துவர்களால் அவங்களால் முடிந்தது என்னுடைய அன்கான்சியஸ் நிலைமையிலிருந்து ஒரு கான்சியஸ் ஆகிவிட்டேன். பின்பு வெளியே வந்த நாக் உள்ளே ஆகிவிட்டது. அடுத்து என்னுடைய கழுத்தும் காலும் அப்படியே தான் இருந்தது. இந்த நிலையில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு என்னை வீட்டிற்கு அனுப்பினார்கள். வீட்டிற்கு அனுப்பிய பின்பு நான் அப்பொழுது பாட்டி மிக அருமையாக இருப்பார்கள் என்னிடம். கிருஷ்ணன் எப்படி இருப்பான் என்று என்னுடைய மாமாவிடமோ அம்மாவிடமோ கேட்கும் பொழுது கிருஷ்ணன் நன்றாக இருக்கிறான், ஒரு சில நாட்களில் வந்து விடுவான் என்று சொன்னார்களாம். ஆனால் என்னை கழுத்தும் தூங்கிய நிலையில் கால்களும் தூங்கிய நிலையில் கொண்டு போனவுடன் சரி இவன் இறந்திருப்பானோ என்று ஏக்கத்துடன் அவர்கள் ஒரு சில நாட்களில் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த பொழுது என்னுடைய எல்லா சொந்தக்காரர்களும் வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மாமா டிரைவர், அவருடைய பெயர் முருகன், அவருடைய ஒரு நண்பர் ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில் ஒரு அது ஒரு தேவசகாயம் பிள்ளை, ஒரு புனிதர், பல புதுமைகள் நடக்கின்றது, இந்த பையனை அங்கு கொண்டு போகக்கூடாதா என்று சொல்லி இதை கேட்டு அவர்களும் வந்து நேரே இந்த எல்லா சொந்தக்காரர்களும் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்ல ஒரு சிலர் நாங்கள் செத்தாலும் இந்து மதத்திலிருந்தால் சாவோம், வேத கோவிலுக்கு போக மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சரி நாம் நாட்டு மருந்து கொடுத்து பார்த்தோம், இங்கிலீஷ் மருந்து கொடுத்து பார்த்தோம், மற்றும் இந்து கோயில்களுக்கும் சென்றோம், ஏன் இனி நாம் கிறிஸ்தவ ஒரு கோவிலுக்கு சென்று பார்ப்போம், இந்த பையன் செத்தாலும் அங்கிருந்தே சாகட்டும் என்று எந்த நிலையில் என்னை இங்கே ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில் இங்கே கொண்டு வந்தார்கள். இங்கே நான் மருந்தும் எடுக்கவில்லை, ஒன்றும் எடுக்கவில்லை, என்னுடைய நோய் அப்படியே இருந்தது. எங்கு கொண்டு சென்றாலும் என்னை ஒரு பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு செல்வதை போல் தூக்கி கொண்டு தான் செல்வார்கள். என்னை குளிச்ச ஊற்றும் பொழுது முதலில் ஒரு வாரம் ஒரு பெஞ்சை போடுவார்கள். அந்த பெஞ்சில் என்னை போட்டு ஒரு செத்த பிரேதத்தை எப்படி குளித்த ஊற்றுவார்களோ அதே போன்று என்னை குளிச்ச ஊற்றுவார்கள். ஒரு வாரத்துக்கு பின்பு கிணற்று மதிலுள்ள இங்கே பக்கத்தில் இருக்கிற கிணற்று மது கீழே போட்டு குளிச்ச ஊற்றுவார்கள். அப்படி இருந்தது. அதை பார்த்து பலர் அழுவார்கள், அழுது எனக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதே போன்றுதான் நான் என்னை திருப்பலிக்கு கொண்டு சென்றாலும் சிறிது நேரம் என்னை கையில் ஏந்தி அப்படியே வச்சிருப்பார்கள். பின்பு அவர்கள் கை வலிக்கும் கீழே வைப்பார்கள். பின்பு எங்கு சென்றாலும் என்னை தூக்கி கொண்டு தான் செல்வார்கள். ஆனால் ஒரு மாதத்திற்கு பின்பு என்னுடைய கழுத்து மருந்தும் எடுக்கவில்லை, ஒன்றும் எடுக்கவில்லை, திடீர் என்று சரியாகிவிட்டது. அந்த நாள் ஞாபகம் இல்லை. அன்றிலிருந்து தான் எங்களுடைய விசுவாசம் அதிகமானது. எங்களுடைய விசுவாசம் எந்த அளவு அதிகமாகிவிட்டது என்றால் செத்தாலும் இங்கிருந்து தான் சாவோம், ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில், அல்லது சுகமாகிதான் போவோம் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இருந்தோம். அப்படி இருக்கையில் ஒரு சில நாட்களில் எங்களுடைய சொந்தக்காரர்கள் அடிக்கடி வருவார்கள். நாட்கள் போக போக சொந்தக்காரர்களும் வருவதற்கு குறைந்து விட்டது. கடைசியாக அண்ணன், தம்பி, அம்மா, நாங்கள் 4 பேரும் தான் இங்கு இருப்போம். ஆனால் எப்பொழுது என்னால் நடக்க இந்த கழுத்து சரியாகிவிட்டதோ அப்பொழுது நானே அப்படி கையினால் ஊர்ந்து ஊர்ந்து செல்வேன். அப்படிதான் நான் எல்லா இடங்களும் செல்வேன். அப்பொழுது சின்ன பசங்கள் எல்லாம் என்னுடைய அந்த ஸ்டேஜ் பசங்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற மணியடிச்சாம்பாறைக்கு ஒரு நாள் சென்றோம். அப்பொழுது அவர்களும் என்னோடு வருவார்கள்.
அந்த ஒவ்வொரு இப்பதான் படி கட்டி இருக்கிறார்கள். முன்பு எல்லாம் ஒவ்வொரு மலையுமாக இருந்தது. ஒவ்வொரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு போகிற நேரத்தில் அப்படியே தூக்கி கொண்டு போவார், தூக்கி இழுத்து கொண்டு போவார்கள். அடுத்து அப்படியே மலையெல்லாம் சுற்றி வரும் பொழுது சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம். மறுபக்கம் எங்கும் கையும் கால் எங்குமே புண்ணாகிவிட்டது. மீண்டும் என்னால் ஊர்ந்து போக முடியாத நிலைமையில் இருந்தேன். மீண்டும் என்னை தூக்கி கொண்டு போக வேண்டிய நிலைமை தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி அண்ணனும் தம்பியும் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றார்கள். அம்மா சொல்லி இருக்கிறார்கள் அங்கே போக வேண்டாம், ஆனால் நாங்கள் நிறைய நாள் இருந்தோம், நாங்கள் சென்று வருகிறோம் என்று அங்கே ஒரு திருமண வீட்டிற்கு சென்றார்கள். ஆனால் அன்று இரவு 24ஆம் தேதி இரவு அம்மா இதே இடத்தில்தான், என் முன்பு எதே இடத்தில்தான் நோயாளிகள் தூங்கி கொண்டிருப்பார்கள், இதே இடத்தில் அம்மா அழுது கொண்டே இருந்தார்கள், தூங்கவில்லையா. நான் இங்கு இதே இடத்தில்தான் நான் ஒரு சிறு பையனாக தான் இருந்தேன். எல்லாரும் விட்டு போகிறார்களே, அம்மாவும் விட்டு போனால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று ஒரு சிறு பையனை போல் நினைத்தேன். நினைத்துவிட்டு நான் தூங்கினேன். ஆனால் அம்மா தூங்கவில்லை. அன்று இரவு முழுவதும் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் இங்கு இருந்த எல்லா நோயாளிகளும் ஒரு சிலர் காலை வேலைக்காகவும் மற்றும் சிலர் அவர்களுக்கு உடைய பணிவிடை செய்வதற்காக சென்றார்கள்.